ஆனால் தகப்பனை மறக்காதபடிக்கு இருப்பான் அவன் வேலையை போனாலும் சரி எங்க போனாலும் மறக்காமல் இருப்பான் ஆனால் நம்முடைய உறவுகளிலே அதை நாம் செய்வதில்லை ஆனாலும் வளரும் பொழுதே தகப்பனை காட்டிலும் அதிகமாக செல்லம் கொடுக்குறவர்கள் யார் ஏன் இங்கே பார்க்குறோன்னா நடக்க போது அது அதனால இங்கே தான் பார்த்துன்னு இருக்கிறேன் அங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு இங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்ல வர நான் ஏன்னா அந்த மாதிரி நாம் வளர்க்கும் பொழுது அது யாரைத்தான் சார்ந்தே வளர்ந்து கொண்டு இருக்கோம் இந்த பாட்டி வீட்டுக்கு போகிறேன் ஆயா வீட்டுக்கு போகிறேன் இப்படி தான் போயிட்டே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாறாத நீங்கள் அங்கே கூட வராது எங்கடா போனேன் பாட்டி வீட்டில் இருந்தேன் தான் அப்போ அந்த பாட்டி வீட்டினுடைய மேன்மை எங்கே வருகிறது சொன்னால் குழந்தையை கொண்டு வந்து அந்த அந்த இந்த நர்ஸோ அந்த வேலைக்காரையும் யாருக்கிட்ட கொடுத்துருவாங்க முதல்ல யாருடைய வாசனை முதல்ல உள்ள போகுது இதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் நிப்பாட்டணும் பிரியாங்குப்பத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நான் சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் சரி போட்டோம் இப்போ அப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் அந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கின்றதான அடுத்ததாக அவர் ஒரு பெரிய ஒரு சரித்திரத்தை உருவாக்குகின்றார் என்ன சரித்திரம் அவர் எழுந்து தன்னுடைய அறையில் கட்டி கட்டிக்கொண்டு அறையிலே கட்டி கொண்டு ஒவ்வொரு சீஷனுடைய கால்களையும் கழுவ ஆரம்பிக்கின்றார் பயங்கரமான ஒரு காரியம் எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாததான ஒரு காரியம் அதற்கு ஆதாரங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலும் யூதர்கள் நடுவிலும் பாதங்களை கழுவுவது வழக்கமாக இருக்கிறது பாதங்களை கழுவுவது வழக்கமாக இருந்தாலும் விருந்தினரை கனப்படுத்துவதற்கு தூய்மைப்படுத்துவதற்கும் இது அடையாளமாக சொல்லப்படுகின்றதாக இருக்கிறது இது அப்படிப்பட்டதான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலும் யூதர்கள் நடுவிலும் பாதங்களை கழுவுவது வழக்கமாக இருக்கிறது ஒன்று இரண்டாவது விருந்தினரை கனப்படுத்துவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் அடையாளமாக அவைகள் செய்யப்படுகிறது இரண்டாவது மூன்றாவது அடிமைகள் எஜமானர்களை கனப்படுத்துகின்றதான காரியம் காலை கழுவுவது இந்த மூன்றாவது காரியம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிலே நினைத்து அதை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அடிமைகள் எஜமானர்களை கனப்படுத்துவது அப்போ அடிமையினுடைய ரூபத்தை தேவன் எடுத்தார் என்று சொல்லுகின்றதான ஒரு வார்த்தை தன்னை முழுமையாக்க அந்த சீஷர்களுக்கு கீழ்படுத்தினார் அவர்களை கனப்படுத்தினார் இந்த மூன்று வருட காலம் அவரோ இயேசுவோடு கூட இருந்தவர்களே கனப்படுத்தி அவருடைய கால்களை கழுவி அவர்களை தூய்மையாக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அந்த இடத்திலிருந்து அவர்களை வெளியே அனுப்புகின்றதான ஒரு காரியம் ஆதி ஆகமும் பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலேயும் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலேயும் இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலேயும் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலேயும் லூக்கா ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்திலேயும் இந்த தன்மைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நான்காவது காரியம் இயேசு கிறிஸ்து அறையிலே சீலையை கட்டிக்கொண்டு செய்ததான பணியானது அடிமையை நினைவுபடுத்துகின்றதாக இருக்கிறது என்று பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்கள் வரையாக நாம் பார்க்க முடியும் அது முக்கியமான வசனம் நான் வாசிக்க வேண்டும் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனங்கள் அவர் தேவனுடைய ரூபமாய் ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் வெறுமையாக்கி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானா மனுஷர் சாயலான அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் மரண பரியந்தோ அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தோ கீழ்படிந்தவராகி கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் தம்மை தாமே தாழ்த்தினார் ஹலலுயா ஹலலுயா அப்ப அந்த மத்த எழுதின சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சரி அப்போ யோமான் பதிமூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின் பார்வையில அந்த வார்த்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பேதிரிடம் சொல்லுகிறார் நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது அறியாய் இனிமேல் அறிவாய் என்று அவர் சொல்லுகின்றார் இந்த இந்த சம்பாஷணை அப்படி தொடருகிறது அதில் நான் அந்த முக்கிய பகுதி மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி தரேன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பேதர் கேட்கின்றதான ஒரு கேள்வி அதற்கு முந்தின காரியம் அப்போ பேதரிடம் இயேசு கிறிஸ்து சொல்றார் நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது உனக்கு தெரியாது நான் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன்னு அது இப்பொழுது உனக்கு தெரியாது அது இனிமேல் நீ அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறார் இனிமேல் அதை அறிவாய் அப்படின்னு சொல்றார் யோமான் பதிமூணாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அதே பகுதியில் மறுபடியும் சொல்கிறார் நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை இயேசு கிறிஸ்து கழுவ வேண்டும் நான் கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை வார்த்தை நம்மை கழுவாவிட்டால் அவரிடத்தில் நமக்கு பங்கு இல்லை அது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பத்தாவது வசனத்தில் மூழ்கினவன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும் என்று அங்கு சொல்லுகிறார் வாசிங்க பதிமூன்று பத்தாவது வசனத்தில் நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான் நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள் ஆகிலும் எல்லாரும் அல்ல ஆகிலும் எல்லாரும் அப்போ இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகின்றார் மறுபடியும் அந்த கவனிங்க எல்லாரும் தன் கால்களை மாத்திரம் மூழ்கினவன் அவன் கால்களை மாத்திரம் மற்றபடி மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான் என்று சொல்லி இருக்கின்றார் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக்கொண்டு வஸ்திரங்களை தரித்துக்கொண்டு திரும்ப திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா நான் செய்தது உங்களுக்கு புரிந்ததா என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியை எங்கள் எழுப்புகின்றார் நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் அமேன் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் ஏன்னா நான் உங்களுக்கு செய்தது போல நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்ன காட்டுறாரா நல்லா சொல்லுங்க ஒரு மாதிரியை காண்பித்தார் ஜபம் செய்ய வேண்டியதான மாதிரி எல்லாத்தையும் மாதிரிகளை காட்டி செய்துட்டு போயிட்டார் செய்யாம போகல எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு போனார் ஒவ்வொரு காரியத்தையும் முடித்து விட்டு போனார் அதனால்தான் ஆறாவது வசனம் சிலுவையில் பேசின ஆறாவது வசனம் என்ன ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது இதில் எல்லாம் முடிந்தது அப்போ அவர் கொண்டு வந்ததானே பிதாமனுடைய சித்தம் என்னென்ன கொண்டு வந்தாரோ அவர் எதெல்லாம் செய்யணும்னு அனுப்பிச்சாரோ அவைகள் எல்லாவற்றையும் செய்யத்தக்கதான காரியத்தை செய்தவர் முடித்தார் தான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு அறியீர்களா இப்போ வார்த்தை என்ன சொல்றது அறிந்திருக்கிறீர்களா அது உங்களுக்கு புரிந்ததா நான் செய்த காரியம் உங்களுக்கு புரிந்ததா நான் வந்த நோக்கத்தை முடித்து விட்டேன் இப்போ என்ன நடக்கிறது தெரியுங்களா பந்தி முடிவடைகின்றதான நேரத்தில் அங்கே யூதாஸ் காரியத்தினுடைய சம்பவங்கள்லாம் வருது அது இல்லை இப்போ நமக்கு பாயிண்ட் இப்போ பந்தி முடிந்து அவர்கள் எல்லாம் கிளம்புறாங்க கிளம்புறாங்க வழக்கம் போல் வழக்கம் போல் ரொம்ப முக்கியமான வார்த்தை இயேசு கிறிஸ்து வழக்கம் போல் கெட்சமனே தோட்டத்திற்கு அவர் செல்லுகின்றார் அவரோடு கூட இருக்கின்றதான பிரதான தூதர்கள் பேதுரு யோவான் யாக்கோபு இந்த மூவரையும் அழைத்து கொண்டு அந்த முக்கியமான பகுதிக்கு ஒலிவ மலையினுடைய அடிவாரத்திலே இருக்கின்றதான கெட்சமனே தோட்டத்திற்கு வழக்கம் போல் ஜபிப்பதற்காக அவர்கள் புறப்பட்டு போகின்றார்கள் யூதாஸ்காரியோத் அவரை காட்டிக் கொடுப்பதற்காக போகிறான் இயேசு கிறிஸ்துவும் அவரை சேர்ந்தவர்களும் ஒலிவ மலைக்கு போகிறார்கள் வேதவசனம் சொல்லுகிறது அன்று இரவு மாத்திரம் போனார் என்றல்ல அவர் வழக்கத்தின்படி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வழக்கத்தின்படி அவர் ஒளிவு மலைக்கு போனார் கெசமனை தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டார் இது சம்பவம் இதற்குள்ளாக நடந்த சம்பவத்தை கொஞ்சம் நாம் கவனிக்கிறோம் கொஞ்சம் பார்த்துட்டு நாம் முடிச்சிடலாம் மத்தையும் மார்க்கும் குறிப்பிடும் பொழுது ஏசு கிறிஸ்து தோட்டத்திற்கு சென்றார் என்று குறிப்பிடுகின்றனர் மத்தையும் கெட்சமனே தோட்டத்திற்கு சென்றார் என்று குறிப்பிடுகின்றனர் லூகா குறிப்பிடும்பொழுது அவர் மலைக்கு போனார் என்று குறிப்பிடுகின்றார் மலைக்கு போனார் என்று குறிப்பிடுகின்றார் யோபன் குறிப்பிடும் பொழுது கீதரோன் என்னும் ஆற்றிற்கு அப்புறம் போனார் என்று குறிப்பிடுகின்றார் மூன்று காரியங்கள் சொல்றாங்க சொல்றாரு ஒளிமாலைக்கு போனார் என்ன சொல்றாரு மாற்றுக்கு அப்புறம் போனார் என்று கூறுகிறார் இப்ப மற்றவர்கள் எல்லாமே கிறிஸ்தவர்கள் கூட இந்த மூன்று காரியத்தையும் பார்த்துவிட்டு நான்கு சுவிசேஷங்களிலும் மாறுபட்ட விதங்களில பேசப்பட்டு இருக்கிறதே இது எது சரியானது என்று அவர்கள் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம் அப்படி பார்த்தா மூன்றும் சரியானதே என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அது எப்படி அப்படின்னு பார்த்தோம் என்றால் மத்தையும் மார்க்கும் குறிப்பிடும் பொழுது கெட்சமனிய தோட்டம் லூக்கா சொல்லுகின்றதான சம்பவம் மறை யோபன் சொல்லுகின்றதான தன்மை கீதரோன் என்னும் மாற்றுக்கு அப்பால் போனார் என்று சொல்லி இந்த சுவிசேஷங்கள் சொல்லுவதின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன தேசத்தை நாம் பார்க்கும் பொழுது என்ன நம்ம யாரும் போகல போனவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இப்போ வெப்சைட்ல மேப்பெல்லாம் பார்க்கும்பொழுது அதில் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது அது பார்க்கலாம் இஸ்ரேல் தேசத்தினுடைய வரைபடத்தை நாம் பார்க்கும் பொழுது மேப்பை நாம் பார்க்கும் பொழுது கெட்சமனே தோட்டம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையின் அடிவாரத்தில் இருக்கிறது என்று அங்கே காண்பிக்கப்படுகிறார் கீதரோனின் ஆற்றுக்கு அப்புறம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு அப்போ இவர்கள் எந்த ஆற்றை கடந்து ஒலிவமலைக்கு போகணும் கீதரோன் ஆற்றை கடந்து போக வேண்டும் ஒருவர் கெட்சி தோற்றத்துக்கு சென்றார் என்றும் இன்னொருவர் ஒளிவமலையின் அடிவாரத்துக்கு போனார் என்றும் குறிப்பிடுகிறார் இன்னொருவர் கீதரோன் ஆற்றுக்கு அப்புறம் போனார் என்று சொல்லுகிறார் சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்டதான இந்த கருத்துக்கள் வேறுபட்டதல்ல அனைத்தும் ஒன்றே என்பது இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் இப்ப இயேசு கிறிஸ்து கீதரோன் ஆற்றை கடந்து போனார் என்று யோவான் மாத்திரம் குறிப்பிடுகிறாரே அதனுடைய காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது மிக ஒரு அருமையான சம்பவம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கீதரோன் ஆற்றை கடந்து போனார் என்று யோவான் மாத்திரம் கூறுவதன் காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷமானது அவருடைய நிருபங்களும் இந்த சுவிசேஷங்களும் அதாவது யோவான் எழுதின சுவிசேஷத்தையும் நிருபங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது அதில் அதிகமாக வருகின்றதான வார்த்தைகள் தண்ணீரை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் அதிகமாக பேசப்படும் எழுதப்பட்டு இருக்கும் அப்போ இந்த தண்ணீரை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் அதிகமாக எழுதுகின்றதான நேரத்தில் கீதரோன் ஆற்றை அவர் கடந்து போனார் என்று சொல்லுவதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ எழுதணும் முடிந்தார் இந்த கீதரோன் ஆறு எங்கே ஆரம்பமாகிறது எருசலேம் தேவாலயத்தில் கழிவு ஊற்றுகிற தண்ணீர் இந்த கீதரோன் ஆற்றில் கலக்கின்றதாக இருக்கும் எருசலேம் தேவாலயத்தில் கழுவி ஊற்றுகிற தண்ணீர் இரண்டாவது பஸ்கா பண்டிகையின் நாட்களில் எருசலேம் தேவாலயத்தில் லட்சக்கணக்கான ஆடுகள் பலி கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன பஸ்கா பண்டிகையின் நாட்களில் இந்த ஆடுகளின் ரத்தம் எல்லாம் இந்த கீதரோன் ஆற்றில் போய் கலக்கின்றதாக இருக்கும்படிக்காக தேவாலயத்திலிருந்து ஒரு பகுதியிலே அதை கொண்டு போய் கீதரோன் ஆற்றில கலக்கும்படிக்காக செய்திருக்கிறார்கள் கண்டுபிடிச்சாங்க இந்த தேவாலயத்தில் அநேக ஆடுகள் அடிக்கப்படுகிறது இந்த ரத்தம் எல்லாம் சிந்தப்படுகிறது இந்த ரத்தத்தை ஊற்றும் பொழுது அது எப்படி எந்த வழியாக போகிறது அப்படின்னு யோசித்து அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு கண்டுபிடிக்கும் பொழுது அந்த தேவாலயத்தினுடைய பலிப்பிடத்திற்கு அடியில் ஒரு ஒரு பகுதி அப்படியே அதிலிருந்து போகின்றதாக காணப்படுகிறது மறைவாக அது போய் சேருகின்றதான இடம் இந்த கீதரோன் ஆறாக இருக்கிறது என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார் சரி அடுத்ததாக லட்சக்கணக்கான ஆடுகளின் ரத்தம் எருசலேம் தேவாலயத்திலிருந்து வழியும்போது வழியும் போது இந்த ரத்தம் கீதரோன் ஆற்றின் வழியாக ஓடுகிறதாக இருக்கிறது பஸ்கா பண்டிகையின் நாட்களில் கீதரோன் ஆற்றில் ரத்தம் ஆறாக ஓடுகின்றதாக இருக்கும் இந்த பஸ்கா பண்டிகையினுடைய நாட்களில் கீதரோன் ஆற்றில் ரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும் இப்ப கவனிங்க கிறிஸ்து ஒலிவ மலைக்கு கட்ச தோற்றத்திற்கு கீதரோன் ஆற்றின் வழியாக கடந்து போகும்போது கூட யார் பேதுரு யோவான் யாக்கோபு இப்ப யோவான் தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதுகிறார் சொல்றாரு அவர் இந்த சம்பவத்தை கூர்மையாக கவனிக்கின்றார் கூர்மையாக கவனிக்கிறார் அதனால்தான் மற்ற சுவிசேஷகர்கள் அதை அவ்வளவாக எழுதல இந்த யோவான் அதை எழுதும் பொழுது அவர் என்ன நேரடியாக பார்க்கிறாரோ அதை அப்படியே வெளிப்படுத்துகின்றதான ஒரு காரியம் அதுவும் பின்னாடி அவர் பத்மதீவுக்கு போன பின்பு ஒரு கடைசியாக கிறிஸ்துவுக்கு பின்பாக தொன்னூறில அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நிருபத்தை இந்த கடிதங்களை சுவிசேஷத்தை எழுதுகிறார் அப்போ எல்லா சுவிசேஷகர்களும் அந்தந்த தேசத்திற்கு உரியதான காரியத்தை அந்த சிஷர்கள் எழுதும் பொழுது யோவான் மட்டும் சத்தியத்தினுடைய மேன்மையை இரகசியத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களில் எடுத்துக்கொண்டு வருகின்றதான அனைத்து பகுதிகளுமே யோவான் சுவிசேஷத்தை தழுவினதாக நான் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் மார்க் நான் அதிகமாக டச் பண்ணல மார்க் அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கும் ஆனால் யோவானை குறித்ததான சுவிசேஷத்தை குறித்து தான் அதில் சொல்லப்படுகின்றதான ரகசியங்களும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன் நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பேசிட்டு வரும்போது தான் எனக்கே ஆண்டவருடைய காரியம் வெளிப்பட்டது இத்தனை நாட்களாக நான் எடுத்துக்கொண்டு வந்ததான அனைத்து காரியங்களுமே யோமானியிலிருந்து எடுத்துக்கொண்டு வருகிறேன்னு சொன்னால் அப்போ யோவானிலே எழுதப்பட்டதான ரகசியங்கள் தேவ மகிமைக்கென்று பெரிதாக விளங்கத்தக்கதாக காணப்படுகிறது ஆமே அதில் சத்தியத்தை குறித்து தெளிவாக எழுதுகிறதை நாம் பார்க்குறோம் அதில் ஒரு பகுதி தான் இந்த பகுதி அப்படி பார்க்கும்பொழுது பாருங்க இப்போ அவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து ஒலிவமலைக்கு கச்சமனை தோட்டத்திற்கு கீதரோன் வழியாக கடந்து போகும்போது யோவானும் அவரோட கூட போகிறார் போகும்போது இந்த இரத்த ஆற்றை பார்த்துவிட்டு அவர்கள் போகிறார்கள் நான்கு பேரும் போகின்றதான பொழுது இந்த இரத்த ஆரை பார்த்து விட்டு அவர்கள் கடந்து போனார்கள் பின்னாடி அந்த சுவிசேஷத்தை அவர் எழுதும்போது சொல்லுகிறார் பஸ்கா ஆட்டின் ரத்தத்தை கடந்து பஸ்கா ஆடு சென்றது இதுதான் நான் கொடுத்த டைட்டில் பிஹெச்டி சப்ஜெக்ட் முடிக்கும் போது சப்மிட் பண்ணும்போது இதை குறித்து கொஞ்சம் எழுதிட்டேன் வந்தேன் பல நோட்ஸுகளை பார்த்து எழுதி ஜஸ்டின் பிரபாகர் அவர்கள் அதிகமாக அதை பேசியிருக்கிறார்கள் அதெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் எழுதிட்டு வரும்போது இந்த பகுதியை எழுதுகின்றதான நேரத்தில் இந்த டைட்டில் எனக்கு ஆச்சரியமாக எழுதுவதாக காணப்பட்டது பஸ்கா ஆட்டின் ரத்தத்தை கடந்து பஸ்கா ஆடு சென்றது அப்படின்னு எழுதுனேன் அதுதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் அதில் பாருங்கள் அவர் சொல்கிறாரு இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்கா ஆடு அதாவது இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்கா அவர்தான் அடிக்கப்பட போகிற ஆடு ஆகவே பஸ்கா ஆட்டின் ரத்தம் ஓடுகிற ஆற்றை கடந்து பஸ்கா ஆடு சென்றது அப்படின்னு எழுதி முடிச்சு ஏசு கிறிஸ்துவாகிய பஸ்கா அவர்தான் அடிக்கப் போகிற ஆடு ஆகவே பஸ்கா ஆட்டின் ரத்தம் ஓடுகிற ஆற்றை கடந்து எதரோன் ஆற்றை கடந்து பஸ்கா ஆட்டின் ரத்தம் ஓடுகிற ஆற்றை கடந்து பஸ்கா ஆடு சென்றது அப்போ அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே விழும்பொழுது கடைசி துளி ரத்தம் இந்த பூமியிலே விழும்பொழுது ஒட்டுமொத்தமாக உலகத்தினுடைய பாவமும் அக்கிரமும் மீறுதலும் எடுத்து போட்டப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஹலலுயா ஹலலுயா இப்போ பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்றதான அனைத்து சம்பவங்களும் புதிய ஏற்பாட்டினுடைய நிழலாட்டமாக இருக்கிறது என்பதை நாம் சொல்லிக் கொண்டு வந்தாலும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுகின்றதான சொல்லப்படுகின்றதான இந்த அனுபவங்கள் எல்லாமே நித்திய ஏற்பாட்டினுடைய நிழலாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வது அவசியமாக இருக்கிறது அப்போ இந்த இடத்திலே இந்த புதிய ஏற்பாட்டிலே வாழ்ந்து கொண்டு நாம் இந்த அனுபவங்களுக்கு உள்ளாக நாம் செல்லுகின்றதான நேரத்தில் நித்திய ஏற்பாட்டினுடைய சுதந்திரங்களை மகிமைகளை அந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக அந்த இடத்திற்கு செல்லக்கூடியவர்களாக நாம் இருப்போம் ஆமே எனவே நான் முடிக்க விரும்புகிறேன் கெட்சியில ஆற்றை கடந்து கெட்சுக்கு போகும்பொழுது இந்த மூன்று பேரையும் இடத்தில் உட்கார வைத்து ஜெபிக்க சொல்லிட்டு வழக்கமாக அவர் ஜபிக்கின்றதான இடத்திலே போய் ஜெபித்துக் கொண்டிருந்தார் அங்கே அவர் வியாகலப்பட்டார் வேதனைப்பட்டார் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு கூட அவர் கொஞ்சம் தடுமாறினார் அவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் அதே நேரத்தில் ஜபித்து முடித்து அவர் வருகின்றதான நேரத்தில் நம்பாட்கள் அவர்கள் இந்த மூன்று பேர் யார் நம்மாட்கள் ஜபத்திற்கு வந்து நாம் ஜபிக்கின்றதான நேரத்தில் பரிசுத்த ஆவியான நமக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்தார் என்று சொல்லி ஜபத்திலே எவ்வளவு சிறப்பாக தூங்குகிறோம் தெரியுமா எல்லா இடங்களிலும் நம்ம இடத்துல மட்டும் இல்லை எல்லா இடங்களில எழுச்சி எழுப்பி அவர் கேட்டாங்கன்னா நான் ஜபிச்சுன்னு தான் இருந்தேன் நீங்கள் என்னென்ன ஜாம் பண்ணீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் கேட்டுன்னு தான் இருந்தது அது நான் தப்புனே சொல்லலை அப்படி ஒரு அனுபவம் உண்டு அப்படி ஒரு அனுபவம் உண்டு சரீரம் நல்லா இழைப்பாடுன்னே இருக்கும் எது கேட்டுனே இருக்கும் ஆவி கெட்டுனே இருக்கும் ஆனால் நம்மால் ஆவியில் கேட்குறானா இல்லையான்னு தெரியாது ஆனால் சொல்லும் போது என்ன பண்ணுமா இதை இந்த ரகசியத்தை சொல்லுவான் பயங்கரமான ரகசியம்லாம் தெரியும் நம்மளுக்கு சரி அது ஒரு பக்கம் அதே போல இந்த யோவான் பேதுரு இந்த மூணு பேர் என்ன பண்ணுக்குறாங்க என்ன ஆண்ட சொல்றாரு இது கடைசி பா காட்டி கொடுக்கணும் வரப்போறான்னு சொல்லி பஸ்கா பசுக்கா பண்ணிக்கல காட்டி கொடுக்கணும் வேற பாத்தட்டாரு முப்பது வெள்ளி காசு காட்டி காட்டி கொடுப்பான்னு வேற சொல்லிட்டாரு அவனும் கிளம்பி போயிட்டான் எல்லாமே கவனிச்சுன்னு இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் புரியவில்லை அதுதான் அந்த இடத்துல கேட்டார் அறிந்தீர்களா புரியல உங்களுக்கு அறிந்து கொள்ளலை இன்னொரு விஷயம் என்னன்னா லிட்ரலாக சரீரத்தில் அவர்கள் அதிகமாக என்ன பண்ணாங்க சோர்வடைந்து இருந்தார்கள் ஏன்னா நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம் இந்த கடைசி காலத்தினுடைய சம்பவங்கள் எவ்வளவு வேகமாக அவர் போகணுமோ அவ்வளவு வேகமாக எரிசிலமுக்கும் பெத்தானியாவுக்கும் போயினும் வந்து நேர்ந்தார் எவ்வளோ நேரம் போனோமோ அவ்வளோ நேரம் தூக்கமே கிடையாது ராத்திரி பகலும் நிறையதான் நிற கட்டினே இருந்தார் காடு மேடு மரம் மலைகள் குன்றுகள் எல்லாத்தையும் ஏறி இறங்கி ஒரு வழியாக போயிட்டு இப்படி வந்துன்னு இருக்கும்போது இந்த மூணு பேர்களுக்கு சோர்வு இருக்குமா இருக்காதா கண்டிப்பா இருக்கும் ஒன்றுமே இல்லாத நமக்கே அவ்வளோ சோர்வு வரும்பொழுது அவர்களுக்கு வருமா வராதா ஆனாலும் மாணவர் என்ன சொல்றாரு பா ஒரு கொஞ்ச நேரம் தான் நான் உங்ககிட்ட இருக்க போறேன் ஒரு மணி நேரம் அப்போ நெருக்கம் கடைசி காலத்தினுடைய ஒரு சம்பவம் இன்னும் ஒரு மணி நேரம் என்னோடு கூட ஒரு மணி நேரம் நீங்கள் ஜெபிக்க கூடாதா ஒரு மணி நேரம் கடைசி மணி நேரம் கிருவை நாட்களுடைய நேரம் இந்த ஒரு மணி நேரத்தில் நாம் செய்ய வேண்டியதான காரியம் தேவனைப் போல இயேசுவை போல நாமும் மாற வேண்டும் ஆமே டயர்டு தான் அதிகமான டயர்டு தான் போக்கிலும் வரத்துல கஷ்டம் தான் ராத்திரி போயிட்டு உங்க முடிச்சுட்டு வெளியே போயிட்டு நைட்டு நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் தூக்கந்தான் ஆனாலும் இன்றைய தினத்தில் நேற்றைய தினத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த செய்தி நீங்கள் அது முழுமை பண்ணணும் அவ்வளோ பேருக்களுக்கு இந்த இடத்துல வருகிறதான உங்கள் அனைவருக்கும் இந்த காரியத்தை நான் சொல்லணுமே நான் தூங்குன்னா நீங்களும் இப்படி விழுத்துன்னு இருக்க முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும் தூக்கத்தை விட்டு ஆகணும் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு வந்து சோரமான தண்ணியான படுத்துக்கிட்டேன் அப்புறம் ஏஞ்சி ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் குளிச்சுட்டு சாப்பிட்டு ஓடி வந்தோம் தான் இன்றைக்கி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் லேட்டு நீங்களும் சுறுசுறுப்பாக வந்துட்டீங்க கத்துறவங்களையும் ஆசீர்வாதிக்கிட்டேன் என்னென்னா நாலு நாளாக யார் வந்துட்டு இருந்தது முன்னாடியே நீக்கும் வந்துடுவான் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டீங்க அதே என்ன பண்ணணும் இனிமேல மெயின்டெயின் பண்ணணும் ஏழு மணி சொல்லிட்டு எட்டு மணிக்கு பொங்கல் சாப்பிட்றதுக்கு வரக்கூடாது சரி கத்து இந்த பகுதியில் பாருங்க கெட் சமையல இயேசு பேதுரு யோவான் யாக்கோபு இந்த மூன்று பேரும் ஒரு மணி நேரமாவது ஜெபிப்பதற்கு முடியாதபடிக்கு தூங்கினார்கள் கிறிஸ்து சொல்லுகின்றார் ஆவி உற்சாகம் உள்ளது தான் பெதிர எது இருக்குது மாம்சம் பலவீனம் உள்ளது இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அதையே சொல்லிக்கொண்டிருக்க கூடாது ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சம் பலவீனம் உள்ளது என்று இப்ப பருசுத்தாவி என்ன சொல்றாரு தெரியுங்களா ஆவி உற்சாகம் உள்ளது தான்பா அது எதுக்குள்ளாக இருக்கிறது ஆவி ஆவிள்ள இருக்குது தான் வாசம் செய்து கொண்டு இருக்கிறாரு அதனால உன்னுடைய மாம்சத்தை நீ உற்சாகமா வச்சுக்கிட்டீங்கன்னா ஆவி இன்னும் எப்படி இருக்கும் உற்சாகமா இருக்கும் ஆமே ஒரு அழில சொல்லுங்க என்னைக்குமே அப்படி போறது கிடையாது நம்ம இருந்தாலும் போடுறோம் ஆசீர்வாதி பாராங்க சரி ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமும் உள்ளது அந்த பலவீனம் உள்ள மாம்சத்தை ஆவியானவுடைய கரங்களில் கொடுத்து ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட இருக்கக்கூடாதா என்று கடைசியாக வேதனையோடு கூட வந்து இந்த பிள்ளைகளிடத்தில் தேவன் கேட்டார் அந்த வார்த்தையை நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் முடியுதுப்பா என்னுடைய லைஃபு இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை இதோடு கூட என்ன முடியுது மாம்சத்தில் எதற்காக நான் வந்தேனோ அது முடிய போகிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் வந்துடுவான் இதை சொல்லி பொழுது பார்க்கறாரு அந்த வழியாக அனைவருமாக உள்ளே பிரவேசிக்கிறார்கள் அனைவருமாக உள்ளே பிரவேசிக்கிறாங்க வந்தவர்கள் அங்கே நிற்கிறாங்க பார்க்குறாங்க இவர் அடிக்கடிக்கு பார்த்து தான் ஆனாலும் இயேசு கேட்குறாரு யாரப்பா தேடுறீங்க அவங்க என்ன சொல்லியிருக்கணும் உன்னதான் தேடுறேன் அல்லது யூதிஎஸ் காரியத்தை வந்திருக்கிறாரு அவர் என்ன பண்ணோம் அனைவரும் ஒன்பது இடம் தான் வந்துருக்குறோம் ஒன்று உங்களை காட்டுறதான் வந்திருக்கணும் அது நேரடியாக வந்து முத்தத்தை கொடுத்து காட்டி கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறாரு அது வேற பகுதி ஆனால் எனக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய சத்தியம் ஒரு மணி நேரமாவது தேவனோடு கூட இருக்க வேண்டும் ட்ரை பண்ணணும் தூங்கி எழுந்ததும் கொஞ்ச நேரம் உக்காந்துங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க அப்புறம் பத்து நிமிஷமாக மாற்றுங்க அப்புறம் அரை மணி நேரமாக மாற்றுங்க கண்டிப்பாக ஒரு மணி நேரம் உங்களுக்கு தேவன் பலனை தருவார் ஆமாம் கண்டிப்பாக தருவார் ஏனென்றால் அவர் சொல்லுகின்றார் என்னோடு கூட நீங்கள் இருக்கும்பொழுது ஒரு மணி நேரம் போவது ரொம்ப சீக்கிரம் டக்குன்னு ஓடிடும் அவரோடு கூட இருந்தால் அவரோடு கூட இல்லைன்னா முட்டி எரியறதும் காலு மடங்குறதும் அது ம அது மறுக்கிழிச்சு போகிறதும் இப்படி ஒரு கால் நெடுதோம் அப்படி ஒரு கால் நிறுமா தான் இருப்போம் ஒரு மணி நேரத்தில் ஆனால் அவரோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னார் அது எவ்வளவு வேகமாக மறைகிறது என்பது நமக்கு தெரியாது அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் மாறுவது அவசியம் ஆம இந்த பஸ்காவினுடைய நாளிலே கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் நாம் ஜிபத்தில் தரித்திருப்பது அவசியம் ஆமாம்